ஜீவா சார், மாறன் பெரியசாமிய அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தான் உதவியா இருந்தீங்க. ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆபீசரான நீங்க போலீஸ் செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருக்கீங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை தப்பானவன் நினைச்சுதான் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். கோர்ட்ல நடக்கிறது பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்கு உறுத்தலா இருக்கு. கோர்ட்டுக்குள்ள என்னால உட்கார முடியல, அதான் கிளம்பிட்டேன். அப்போ உங்க மனசுல அவரை நல்லவர் நினைக்க தோணுதா? நோ மோர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சமாதானப்படுத்துவோம். எதுவும் ஒத்து வரலன்னா டைவர்ஸ் கொடுப்போம். வேற என்ன செய்ய முடியும்? ஆணோ பெண்ணோ திருடினாலோ இல்ல கொலை அடிச்சாலோ இல்ல கொலையே பண்ணாலோ அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சா தண்டனை தரீங்க? இல்ல, அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. புருஷன் பொண்டாட்டின்ற புனிதமான உறவை பிரிச்சிடுறீங்களே, இது நியாயமா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றீங்க, ஆனா அறநொடியில டைவர்ஸ்ங்கிற பேர்ல பிரிச்சிடுறீங்க. டைவர்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அதுதானே அர்த்தம்? அவங்கள பிரிச்சு வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கே. சட்டம் என்ன பொல்லாத சட்டம்? நமக்காக தான் சட்டம். சட்டத்துக்காக நாம வரும்போது எங்களை போல குழந்தைய பாதிக்கிறது. என்ன நடந்தது? எனக்கு என்னாச்சு? சபாஷ், யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட மாறன் ஏன் இவ்வளவு நேரம் இதையெல்லாம் பேசினார் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. என்ன மாறன், இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா நடிக்கிறீங்க மாறன், சினிமாவுக்கு போங்க, நல்லா சான்ஸும் வரும், அவார்டும் வரும். யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் எதையோ பேசிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், நான் எதையதையோ பேசுகிறேனா? கேசை திசை திருப்ப இவர் நல்லாவே நாடகம் ஆடுகிறார். குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் செய்த கொலைகளை தானே ஒத்துக்கொண்டதால் இபிகோ சட்டம் 302 படி அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், மிஸ்டர் மாறன் பெரியசாமி, இதுக்கு மேல கோர்ட்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், நடந்த சம்பவம் எதுவுமே எனக்கு தெரியல. அரசு தரப்பு வக்கீல் குழந்தை வயசுல மிமிக்ரி பண்றேன்னு ஏதோ சொல்றாங்க. குற்றத்தை மறைச்சு நான் கேச திசை திருப்ப நாடகம் ஆடுறேன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்க யுவர் ஆனர். சரி, யுவர் ஆனர், நான் கொலைகள் செய்யறப்ப என்ன மீறி ஒரு சக்தி வரும். நான் டிவி பார்த்துட்டு இருந்தா சேனல் தன்னால மாறும். ரிசார்ட்ல நடக்கிற தப்பு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் என்னையே மறந்துடுவேன். கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் சுயநினைவுக்கே வருவேன். குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் ஒரு மனநோயாளி போல் நடித்து கேசை திசை திருப்ப நினைக்கிறார். அதற்கு இடம் கொடுக்காமல் கணம் நீதிபதி அவர்களே, தண்டனையை உறுதி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், நான் இந்த குற்றத்தில இருந்து தப்பிக்கவோ இல்ல நான் திசை திருப்பவோ நினைக்கல. கொலை செஞ்சப்ப இருந்த என்னோட உணர்வுகளை தான் நான் சொன்னேன். அதுக்காக நான் செஞ்ச குற்றத்தை நான் மறுக்கல. தண்டனை எதுவா இருந்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்ட இந்த என்பி என்கின்ற மாறன் பெரியசாமி தான் செய்த அத்தனை கொலைகளையும் அவரே ஒத்துக்கொண்டு விட்டார். மேலும் சம்பவங்கள் நடந்தபோது தன்னுடைய உணர்வுகள் மாறியதாகவும் ஏதோ ஒரு சக்தி தனக்குள் இருந்ததாகவும் இந்த கோர்ட்டில் இப்போது நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது அவர் தரப்பு வாதத்தை அலட்சியப்படுத்திவிட முடியாது, ஒதுக்கவும் கூடாது. மேலும் அவரை மருத்துவமனையில் வைத்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லை வேறு ஏதாவது கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவரா என்பதை தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து
அவரது மனநிலை பற்றி தெளிவான சான்றை இந்த கோர்ட்டில் அவர்கள் சமர்ப்பிக்கும்படியும், மேலும் அவரை மருத்துவமனையில் வைத்து தகுந்த சிகிச்சை அளிக்கும்படியும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Now the court is adjourned. பண்பாடும் எத்தனை குடும்பங்கள், எவ்வளோ பேரோட வாழ்க்கை, எத்தனை ஆயிரம் அப்பாவி குழந்தைகள் அழிஞ்சுக்கிட்டு வராங்க. நாம எதையதையும் எதிர்த்து போராடுறோம், இந்த இழிவு செயலையும் எதிர்த்து போராடலாமே.